உனக்கு நீதான் வெறி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்து கண்ட வெறி மனச பார்த்து கண்ட வெறி எனக்கு தொண்டை நல்லதாதான் இருக்கு. என்னுடைய மோச்ச நீங்க பெறுவீங்கப்பா. என்னையா சொட்ட ராமதா இன்னைக்கு கிழிச்சுக்கிட்டு கத்து அழைத்து வந்த நாட்டரசம் கோட்டை கிராம தலைவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் தலைவர்களுக்கு சார்பாகவும் நன்றி. சிவன் ராத்திரில இருந்து முக்கி முக்கி மூத்திரம் தண்டா மிச்சம் அப்பா வைச்சிருக்காரனே நல்லா சூப்பரா இருக்கு. அப்படியே வச்சிருக்கேன். சத்தியமா மனசார வாழ்த்து. நல்லாவே இருக்கு. நல்லா இன்னும் நல்லா டெம்பரேச்சர் பண்ணி நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அக்கா உங்களுக்கு ரெண்டு கிளுகிழிப்பு தருவேன். இன்னும் ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துருக்கலாம். ஓகே. அந்த கிளுகிழிப்பு வாங்கிறாத கொஞ்சம் அந்த கிளுகிழிப்பு வாங்கிறாதரா பூரா சுத்தி ஓட்ட
எனக்கு ஏத்திரியல ராமதாஸுக்கு ஏத்துப்பா கொட்டை தெரிச்சு போயிடறாரு. நான் மைக்க வச்சுட்டு அவர் ஓட்டுவார் பாவத்தை பாடுவடிகிற முகையன் சிங்கமே. அண்ணே பொன்னாடை எடுத்துக்கலாங்கண்ணே. இன்னமானே வரிய 4 கிலோமீட்டர்ல இருந்து நடந்து வருகிறப்பா. கொத்தனார் வேலைக்கு போனோம்னா 2 வாடகை ஒரு டீயோட முடிச்சுடுவாங்கிறப்பா. ஆனா அந்த கொத்தனார் கேட்டாரு, நீ சட்டிய தூக்கணும்னாரு. என்னண்டாலும் ஓயாம சட்டிய தூக்க சொல்றேன்னு ஒரே தூக்குத்தேன். அதோட மூத்த கவிச்சி அடிச்சு மண்டைய போட்டுட்டேன். உனக்கு எது சட்டி தூக்கணுமா? திருமதி ராதா செல்வி அவர்களுக்கு விழா காம்பியாரின் சார்பாகவும் கோணார்வட்டி சீமான் அவர்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தியும் எனது சார்பாகவும் எங்க கலைகுல்வத்தி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். என்னோட நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா கொட்ட மேல நான் உனக்கு பொண்டாட்டியா எழுதி கொடுக்கணும். வாழ்க்கையில நீ ஜெயிச்சுக்கிட்டேதான் இருக்கணும்.
தோப்பு எங்க மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே பாப்பா. மூணு நாளைக்கு பண்ணினா மூத்திர போய் தெரிச்சு செய்யாம ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் செஞ்சுட்டா கிடப்பேன். ஞாபகத்தை வச்சுக்க. இந்த நான் சித்தமா அந்த மொழிப்பாத தொடவே இல்ல. கும்பனு கும்பனு நல்லா கும்பனு செவப்பா இருக்கு செக்க செவேர்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலையில வாரிக்கிட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்புவீங்க, உலகம் தெரியாம ஏமாத்து போவீங்க. ஆமா நாளைக்கு என்ன கதி ஆக போகுது அதான் தெரியல. ஆமா நான் சொல்லக்கூடிய என்ற பட்டத்தை பெற்றுக் கொண்டேன் ஜெயராஜ் அவர்களே. இல்லா போகணும், இதுக்கு மேல கட்ட முடியாத தொண்டை இல்லடா, உன் வீட்டுல ஒழுங்கு போவ. நான் சொல்லக்கூடிய சதியை நீங்க மிருதகத்துல வாசிக்கணும். நான் எங்கிட்ட சதி பண்றேன். ஆமா பாபா அந்த ஒன்பதரைய புடிங்க. அம்மி குஞ்சு போதண்டி புது பொண்டாட்டிய நோன்ற மாதிரியே நோண்டிக்கிட்டு இருக்காது சிவனேனு கடை. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தகர்த்தா
ரெண்டு புரோட்டா சுட்டு நானே உசுறு வாங்க கட்டிட்டு கிடக்குறேன். அதோட வேணா விட்டுருமோல்ல. பெருமக்களே, இங்கே ஒரு அருமையான ஒரு கலைச்சுடர் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கலைச்சுடர் வந்து ராதா செல்விங்கிறது தெரியும். இந்த ராதா செல்வினுடைய மிகப்பெரிய ரசிகை என்னுடைய நண்பன் மறைந்த கிட்டு. அவன் இந்த நாடக மேடையில் இல்லை, ஆனால் அவன் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவன் இந்த நாடகத்தை கண்டுகளிப்பான். அந்த செங்கமலத்தான் காளி முனீஸ்வரர் அருளான், அவனுடைய ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த செங்கமலத்தான் காளியத்தை பற்றி தான் இருக்கும். அத்தகைய அந்த நண்பனுடைய சார்பாக இந்த ராதாசெல்வனுடைய மிகப்பெரிய ரசிகன் அவன், அவன் என்னுடைய சார்பாகவும் அவனுடைய நினைவாக இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக ராதாசெல்விக்கு அளிக்கின்றேன். மறைந்த மாமேதை, என் அன்பு ரசிகர் கிட்டு. ஆமாம், இவ்வளோ தூரம் என்னை ரசிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், அண்ணன் சார்பாகவும், அன்பு அண்ணன் சார்பாகவும் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பிட்டார்கள். கிட்ட அண்ணே ரசிகராக இருந்து போயிட்டாரு. ராமதாசு ரசிகராக இருக்கிற யாருங்க மாமா? மாமா, ஆமாம், என் ரசிகராக இருந்து என் அன்பு தெய்வம் எங்கிட்டு கிடக்குதுன்னு தெரியல.
அன்று தெய்வம் நீ எப்ப சேர போறது தெரியல. சும்மா அழுகுறா. 30 நாள் என்னுடைய சந்திக்கிறியே தக்கமே. பட்டாணி வியாபாரம் பாத்துட்டியா? பாத்துருவேன் புழு புழுன்னு. நீ ஏன் சட்டியை வச்சுட்டு உட்காந்து? அதனால ஒரே குத்துப்பாட்டு மட்டும் படிக்கிறேன். கூட்டத்தில கொண்டுச்சு நக்கற குருப்போமா என்னையா விளங்கணும்ட நல்லா பாடுங்க. நடக்க வேறு தள்ளவா உள்ள
கெடுக்கணும் விளைய வைக்கணும் கதுரு முத்தனாவாய் எடுக்கணும் கட்டு சுமக்கணும்